Hi students, in the video la nam exercise 2.3 la irukra 10th sum paakalam. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23.30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London Airport? தமிழில் British Airlines விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக 11 மணி நேரம். விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை 23:30 தொடங்கியது. சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த குவஸ்டினில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையிலேருந்து லண்டனுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது, ஓகேவா? ஸோ அப்படி போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, சென்னையிலேருந்து லண்டன் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்த்தோன்னா 11 hours எடுத்துக்குது, 11 மணி நேரம் எடுத்துக்குது. சென்னையிலேருந்து எப்போ கிளம்புது அப்படின்னு பார்த்தோன்னா, ஞாயிற்றுக்கிழமை 23.30 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 12 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டாலே அது ஈவினிங் அண்ட் நைட்டை தான் குறிக்கும், இல்லையா? இப்போ 23.30லேருந்து ஒரு 12 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 11.30 hours கிடைக்கும், ஓகேவா? 11:30 PM நைட்டு 11:30 கிளம்புது. சென்னையில் சண்டே நைட்டு 11:30 கிளம்புது, 11 hours ட்ராவல் பண்ணி லண்டன் போய் சேருது, ஓகேவா? அப்போது இந்த 23.30 11 ஆட் பண்ணோன்னா எத்தனை மணிக்கு லண்டனில் போய் சேருது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன். இப்போ லண்டனில் இந்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு போய் தரையிறங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் சண்டே 23.30 hours ஸ்டார்ட் பண்ணி 11 hours ட்ராவல் பண்ணி லண்டன் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு லண்டனில் எத்தனை மணிக்கு அந்த ஃப்ளைட் போய் தரையிறங்குச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அட் சென்னை ஃப்ளைட் டேக் ஆஃப் டைம், சென்னையிலிருந்து விமானம் புறப்படும் நேரம். ஸோ எத்தனை மணிக்கு புறப்பட்டதுன்னு பார்த்தோம், 23.30 hours, ரைட்? தென் எவ்வளோ நேரம் அது ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 11 hours, 11 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போது எத்தனை மணிக்கு லண்டனுக்கு போகும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம், எந்த டைமில் கிளம்பிச்சோ அந்த டைமோட எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 11 hours, அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த டைமில் போய் கரெக்டாக அது லண்டனில் ரீச் ஆச்சுன்னு தெரியும், ஓகேவா? ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் இருக்குது, ஹவர்ஸ்னால் 24 hours டைமில் இருக்குது. ஸோ அப்போ இது மாட், இது மாடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மாட் 24, ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 23.30 + 11 ஆட் பண்ணோன்னா 34.30 mod 24 வரும். இப்போ டோட்டலாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மளுக்கு தெரியும், இல்லையா? அப்போ இந்த 34.30 நம்ம 24 டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணோன்னா 1 × 24 வரும். ஸோ 10:30, இது வந்து டே, 1 day and 10:30 hours ஆகிருக்கு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10.30 தான் நீங்கள் இங்கே போடணும், ஓகே? 24 hours மாற்றி தான் அந்த டைமை நீங்கள் இங்கே போடணும். ஸோ 10.30 mod 24. அப்போது லண்டனில் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10:30 போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ 10:30 லண்டனில் போய் ரீச் ஆகிடுச்சுன்னு தெரியும். ஆனால் என்ன நாளில் போச்சு அப்படின்னா, எத்தனை நாள் எடுத்திருக்கு லண்டன் போகிறதுக்கு? 1 நாள் தான் எடுத்திருக்கு. அப்போது மண்டேனா, சாரி, இன்றைக்கி சண்டேனா, த நெக்ஸ்ட் டே மண்டே. ஸோ மண்டே காலையில் 10 மணிக்கு 10:30 AM அது லண்டனில் போய் ரீச் ஆகிருக்கு, ஓகேவா? த ஃப்ளைட் ட்ராவல்ஸ் அரைவ்ஸ் அட் 10:30 AM ஆன் மண்டே ஆஸ் பர் லண்டன் டைம். லண்டன் டைம் படி 10:30 AM லண்டனில் லேண்ட் ஆயிருக்கு. விமானம் திங்கட்கிழமை காலை 10:30 லண்டனில் தரையிறங்கியது. இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours அஹெட் டு தட் ஆஃப் லண்டன்ஸ் டைம், சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில்
விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ சென்னை அண்ட் லண்டன் இந்த டைமை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இப்போ லண்டனில் காலையில் 6 மணி ஆகுது அப்படின்னா சென்னை வந்து 4.5 மணி நேரம் இதை விட எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கு. ஓகே, முன்னதாக போயிட்டுருக்கு. அப்போ 6 + 4 = 30 என்ன வரும், 10:30, காலையில் 10:30 நம்மளுக்கு ஆகும். இப்போ அவங்களுக்கு 6 மணினா நம்மளுக்கு வந்து 10:30 ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து என்ன டைமில் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதை வச்சு தான் இந்த டைமை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், சென்னை டைம் படி 10:30 அங்கே வந்து ரீச் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆக்சுவலாக லண்டனில் எந்த டைமில் ரீச் ஆகிருக்கும், 4:30 முன்னாடி அப்படிங்கிறப்போ எந்த டைமில் ரீச் ஆகிருக்கும், அப்போ சென்னை டைம் படி 10:30, இதிலேருந்து நம்ம 4:30 மைனஸ் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு லண்டன் டைம் கிடைக்கும். ஓகேவா? சென்னை டைமை விட லண்டன் டைம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ஸ் த சென்னை டைம் இஸ் 4.5 hours அஹெட் ஆஃப் லண்டன், சென்னையின் நேரமானது லண்டனின் நேரத்தை விட 4.5 மணி நேரம் முன்னதாக இருப்பதால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த ஆக்சுவல் டைம் ஆஃப் அரைவல் அட் லண்டன், ஆக்சுவலாக லண்டனில் 8:30 போய் அங்கே ரீச் ஆகிருக்கும், லண்டனில் தரையிறங்கும் சரியான நேரம் அப்படிங்கிறது 10:30 சென்னை டைம் படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது, அதுலேருந்து 4:30 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது 10:30 - 4:30 6 வரும். ஸோ 6 12 விட கம்மிங்கிறதுனால மார்னிங் டைமாக தான் இருக்கும். ஸோ 6 AM ஆன் மண்டே, திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு லண்டனில் போய் ரீச் ஆயிருக்கு. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. முன்னாடி பார்த்த 10:30 அப்படிங்கிறது நம்ம சென்னை டைம்லேருந்தே கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தது. ஓகே, ஆனால் ஆக்சுவல் லண்டன் டைம் இப்போ இங்கேருந்து நைட்டு 11:30 கிளம்பியிருக்காங்கன்னா அங்கே சென்னை டைம் படி 10:30 போயிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் டைம் அப்போ லண்டனில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா காலையில் 6 மணி. ஓகேவா? தட்ஸ் ஆல்.